ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தீனா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டால், காலிஃப்ளவர் மிளகு தூவல். இது பிரட்டன் சொல்லுவாங்க, தூவல் சொல்லுவாங்க. இது எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த வேக வச்ச காலிஃப்ளவரில் வெங்காயம் தக்காளி லைட்டாக வதக்கி அதை அப்படியே வந்து இந்த காலிஃப்ளவர் போட்டு மேலே அந்த மிளகுத்தூளை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுப்பாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்ற மாதிரி அந்த பெப்பர் மசாலா, பெப்பர் ஃப்ரை அந்த மாதிரி கான்செப்டில் இருக்காது. இது எல்லாமே போட்டு ஜஸ்ட் டாஸ் பண்ணி சாப்பிட்ற ஒரு ப்ரிப்பரேஷன் அது. இந்த ரெசிபி எப்படி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன சொல்லி பார்த்துக்கலாமா? காலிஃப்ளவர் மிளகு பிரட்டலுக்கு தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் ஒரு நம்பர், வெங்காயம் ஒரு நம்பர், தக்காளி ஒரு நம்பர், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன், மிளகு பவுடர் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் சிறிதளவு, பச்சை மிளகாய் 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 2 நம்பர், உப்பு தேவையான அளவு, கடலெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இப்போ இந்த காலிஃப்ளவர் மிளகு தூவலுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் கடையில். அதுக்கு முன்னாடி இந்த காலிஃப்ளவருக்கு பார்த்தீங்களா, இந்த காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது நல்லா குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். எதுக்காகனா, நீங்கள் டைரெக்டாக வெங்காயம் தக்காளியெலாம் போட்டு பிறகு இந்த வேகாத காலிஃப்ளவர் நீங்கள் போட்டு குக் பண்ணினா அந்த வெங்காயம் தக்காளி அந்த பக்குவம் எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். அந்த வெங்காயமும் முழுசாகணும், தக்காளியும் முழுசாகணும், நம்ம போடுற மசாலாவும் இதில் மேலோட்டமாக இருக்கணும். அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, கொதிக்கிற தண்ணியில் நம்ம டைரெக்டாக வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி காய் கையில் எடுத்துனா உடையும், அந்த பக்குவத்தில் கரெக்டாக குக் பண்ணிடணும். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இல்லை காலிஃப்ளவர் வந்து நம்ம வந்து வேக வச்சா அது நியூட்ரிஷனாக போயிடும் அப்படின்னு நினச்சின்னா, அந்த டைமில் நான் நிறைய விட்டு சொல்லியிருக்கேன், பெரும்பாலும் காய்கறி வந்து நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டா நல்லது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இட்லி சட்டியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டோ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வேக வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. சோம்பு தாளிப்பு, இந்த சோம்பு போட்டோடனே வெங்காயம் போடுறேன். அந்த சோம்பு நல்லா புரிஞ்சு வரணும், டப்பு டப்பு நல்லா புரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுக்க இந்த வெங்காயத்தை போடுறோம். அப்புறம் காஞ்ச மிளகாய், ஒரு 2 காஞ்ச மிளகாய் நான் சொன்ன மாதிரி. இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பில. இதெல்லாமே ஜஸ்ட் பேனில் வந்து டாஸ் போடணும். கடையில் போட்டு ரொம்ப குக் பண்ணுற அந்த பக்கம்லாம் இருக்காது. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பச்சை மிளகாவை போடுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் யூஸ் பண்ண போகிறோம், மிளகுத்தூள் யூஸ் பண்ண போகிறோம். பட் இருந்தாலும் ஒரு பச்சை மிளகாய் அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கும் போது அந்த காரத்தன்மை கொஞ்சம் கூடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி டைரெக்டாக வந்து ஆயிலில் போடுறோம். இப்போ இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து வதங்கக்கூடாது. அப்படியே நீங்கள் சாப்பிடும்போது அந்த வெங்காயம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். அதனால் அடுப்போட ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்க. அப்படி ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணும்போது என்னென்னா, உங்களுக்கு வந்து வெங்காயம் லைட்டாக வதங்குமா தவிர உங்களுக்கு ரொம்ப அந்த தண்ணி விடுற மாதிரிலாம் இருக்காது. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஐ ஃப்ளேம் வச்சு இது மாதிரி குக் பண்ணுறோம். கொஞ்சம் வெங்காயம் வதங்குற டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி இதெல்லாம் போட்டு லைட்டாக அந்த மல்லித்தூளும் மிளகுத்தூளும் போட்டு டாஸ் பண்ணும்போது நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் கொஞ்சம் வதக்கியிருக்கோம், அதாவது இந்த பக்குவத்தில். சரிங்களா? இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா, இந்த பக்குவத்தில் வதங்கியிருக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் நீங்கள் கடித்து சாப்பிடும் போது. ஸோ இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுறோம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் இருந்தால் போதும். இதுக்கப்புறம் தக்காளி, இந்த தக்காளியை வந்து கொஞ்சம் ரொம்ப பழுத்த தக்காளி வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக ஒரு ரொம்ப பழுத்த தக்காளிலாம் கையில் எடுத்தீங்கன்னா அந்த ஜூஸ் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தக்காளி வேண்டாம். கொஞ்சம் கையில் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பக்குவமான இருக்கிற தக்காளி எடுத்து இந்த மாதிரி நீங்கள் போட்டு பேனில் டாஸ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், சும்மா சிட்டிக்கு லைட்டாக மஞ்சத்தூள் போடுறோம். இதோட மல்லித்தூள், இந்த மல்லித்தூள் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, நான் நிறைய விட்டு சொல்லியிருக்கேன், இந்த மல்லித்தூள் வந்து நம்ம மிளகு பவுடர் யூஸ் பண்ணுறதுல மல்லியோட தன்மை வந்து கொஞ்சம் இருந்தால் அது நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து அந்த காரத்தன்மை தூடுவோம். இதே வந்து சில்லி பவுடர் போடலாமா கேட்டால், சில்லி பவுடர் சில பேர் போடுவாங்க, ஆனால் என்னை கேட்டால் வேண்டாம். ஏன்னா அந்த மிளகுக்கு காரத்துக்கு எடுத்து கொடுக்குறது மல்லியோட வாசம்தான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மல்லித்தூள் போட்டிருக்கோம். இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு இந்த காலிஃப்ளவர் இதில் போடுறோம்.
இதோட கொஞ்சம் உப்பு. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டினா, அந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்துடணும். வேகாத காலிஃப்ளவரில் இந்த பக்குவத்தில் போட்டு நீங்கள் டாஸ் பண்ணினா கண்டிப்பாக என்ன ஆகுனா, உங்களுக்கு கடித்து சாப்பிடும்போது அந்த காரத்தன்மை எல்லாம் தெரியாது. அதான் விஷயம். இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு ஜஸ்ட் பேனில் டாஸ் பண்ணுறோம். சும்மா லைட்டாக தண்ணி, ஒரு அரை குளிக்கிற நிலவுக்கு தண்ணி. ஒரு 2 நிமிஷம் வேகிட்டோம். கடைசியாக பெப்பர் பவுடர் போட போகிறோம். இந்த மிளகுத்தூள் கடைசியாக போட்டு ஜஸ்ட் பேன் டாஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ண ரெடி. இது நீங்கள் வந்து பெப்பர் மசாலா கான்செப்ட்லேயும் வராது. நீங்கள் பெப்பர் 65 இல்லை, அதாவது காலிஃப்ளவர் பெப்பர் 65 இப்போ பண்ண ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியும் வராது. இது வந்து ஜஸ்ட் பேன், அந்த காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மிளகுத்தூள் தூண மாதிரி இருக்கும். அதான் விஷயம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடரும் வந்து ரொம்ப ஃபைன் பவுடர்லாம் போடணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் குறை குறை இருந்தால் நல்லாயிருக்கும். கழிச்ச கொத்தமல்லி. இப்போ இதே ரெசிபியை நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கொஞ்சம் காரத்தன்மை அதிகமாகிடுச்சுன்னா ஒரு ட்ராப் லெமன் நீங்கள் போட்டுக்கலாம். அதுவும் அடுப்பு ஆஃப் ஆன பிறகு. அந்த எலுமிச்சப்பழம் சாறு போடும்போது அந்த காரத்தன்மை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் அந்த எலுமிச்சப்பழம் ஜூஸை போட்ட பிறகு நீங்கள் திருப்பியும் குக் பண்ணக்கூடாது. அப்படி குக் பண்ணும்போது அப்போ என்னென்னா அந்த எலுமிச்சப்பழம் சாறு வந்து டேஸ்ட் மாற ஆரம்பிக்கும். அதான் விஷயம். இப்போ இதை போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணால் ரெசிபி ரெடி. நான் சொன்ன மாதிரி அந்த மிளகுத்தூள் மேலே இருக்கும், அது அந்த கால்ஃபை கடித்து சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே டைமில் அந்த மிளகோட காரத்தன்மை தெரியும், நல்லாயிருக்கும். நீங்கள் பார்க்குறதுக்கு தான் அந்த மசாலா இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா காரம் இருக்கும். அந்த காரமும் வந்து அந்த மிளகோட காரத்தன்மை நல்லாவே தெரியும். அதே டைமில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வெங்காயம், அந்த தக்காளி, அதெல்லாம் வந்து நல்லா அந்த காலிஃப்ளவரோடு சேர்த்து சாப்பிடும்போது தான் உங்களுக்கு தெரியும். அந்த கிரன்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெடியான இந்த ரெசிபியை இந்த பிளேட்டில் எடுத்து நான் சர்வ் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இந்த காலிஃப்ளவர் மிளகு தூவல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு பண்ணக்கூடிய ரெசிபி தான். இந்த ரெசிபி பண்ணும்போது தேவையான பொருட்கள்லாம் பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு பொருளும் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடக்கூடாது. ஏன்னா இதை ஜஸ்ட் பேனில் டாஸ் பண்ணி அப்படியே எடுத்து கம்ப்ளீட் பண்ணுறது. இதுவே வீட்டில் நீங்கள் குழம்பு பண்ணும்போதோ இல்லை ஒரு வேறு எதுனா ரைஸ் மாதிரி பண்ணுற மாதிரி பக்கம் தான் கொஞ்சம் நேரம் கிடைக்கும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் ரெடி பண்ணி அப்படி பேனில் டாஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டா மட்டும்தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதிகமாக எதனா ஒரு விஷயத்தை வந்து குக் பண்ண அதிகமாக விட்டாலும் நல்லாயிருக்காது. எக்ஸாம்பிளுக்கு வந்து மிளகுத்தூளே வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி ரொம்ப நாள் குக் பண்ணினா நம்ம சொல்கிற மாதிரி பக்குவத்தில் அது வராது. அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி கமகம சமையலில் இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி யூ, பை பை, டேக் கேர்.